வணக்கம். நம்ம வந்து நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிமார் அதை வந்து வாசு போட்டுற மாதிரி தயாரிக்கிறது ஒரு பாட்டி எடுக்கிறாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், அழகாக எடுக்கிறாங்க, சூப்பராக எடுக்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் மட்டை வாங்கும் பொழுது இது எடுப்பாங்க. மட்டைன்னு இதை சூப்பராக எடுக்கிற விதம் அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வயசு எவ்வளோங்க? 80 இருக்குமா? 80 வயசு. ஒரு வேலைக்கும் போகாத வீட்டோடு வச்சுட்டு அப்புறம் சம்மதான் சாப்பாட்டுக்கு என்ன வரல. சரி சரி எடுத்துக்கீங்களா? ஆ எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இவங்க சேர்த்து வச்சுக்கிற சீக்கிரமாக நிறைய இருக்குது. இப்படி தான் இருக்குது. இதை வந்து அவங்க மறுபடியும் கொஞ்சம் சீவி வைப்பாங்க இல்லைங்களா விற்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, ஒரு சிலருக்கு சீவி கொடுப்பாங்க. பாருங்கள் நல்லா இருக்குது. சிவி கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது, அதையோ கம்மி விலைக்கு கேட்பாங்க. இதேனோ ஓரளவுக்கு விற்கலாம் இல்லைங்களா? பாருங்க பாட்டிக்கு வேண்டிய ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சீக்கிரம் தோட்டத்துலேருந்து எட்டு வர ஒரு மட்டை எடுத்துட்டு வந்து இவங்க தோட்டத்துலேருந்து தானே எட்டு வந்து அப்பாங்க தெரி ரொம்ப. அதாவது வந்து சர்வ சாதனமாக இல்லை இதெல்லாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாகவே அதை கிழிச்சாவே ரெண்டு கத்தை மூணு கத்தை தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு மேலேலாம் பண்ண முடியும். ரெண்டு கத்தைனா எவ்வளவு? ஒரு கத்தை கடையில் 40 ரூபா விற்கிறாங்க, இவங்க வந்து 15 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. வரவங்க விட்ட 15 ரூபாய்க்கு கேட்டு பாவா ஒரு நாலு பிள்ளை உட்காந்து மூணு கத்தை தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே மூணு கத்தையே அதையும் எந்திரிக்காமல் உரிச்சா தான் இந்த மூணு கத்தை, இல்லைன்னா ரெண்டு கத்தை தான். 30 ரூபாய்க்கு வேண்டிக்கு ஒரு நாலு பிள்ளை உட்காந்து பாடுபடுவாங்க. அதே கடைக்காரங்க ஆசால்ட்ட நல்லா சம்பாரிச்சிடுறாங்க. பாட்டி குடிச்சிருந்தா இந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.